அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். சாம்சங் சிஆர்டி டிவியில் ஏபிஎல் ப்ராப்ளம், சிஸ்டம் ஐசி நம்பர் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து 5Q0765 ஆர்டி பவர் சப்ளையில் பயன்படுத்தியிருக்காங்க. எல்ஓடி பார்த்தீங்கன்னா ஃபுக் எஃப்ஓகே 14A001. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஐசி LA78040. ஓகே, இந்த கிட்டில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு சவுண்டு வருது கிளியராக, படம் வரல. இந்த போர்டோட பேக் சைடு தான் வியூ காமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம மின்சாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏபிஎல் ப்ராப்ளங்கிறது டிவியில் வர்றது, அது சிம்பிளான ப்ராப்ளம் தான். அது எப்படி சரி பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அது கிட்டு வந்து இந்த அதோட டிவிலேருந்து எடுத்துடாச்சு, எடுத்து வேறு செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், அதனால் வேறு டிவியில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லோட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு. ஓகே, ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம், ஏன்னா சவுண்டு தான் வருது, படம் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான். டிவி ஆன் பண்ணியாச்சு, ஏவிக்கு மாற்றி பார்ப்போம், கேபிள் கிடையாது, ஏவி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் கிளியராக வருது. சாம்சங் டிவியில் பிரைட் இந்த ஸ்க்ரீன் வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் படம் வரும், அதாவது பிக்சர் டிப் சப்போஸ் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதை துல்லியமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு படம் வரும். நான் அதையும் செஞ்சு பார்த்தாச்சு, படம் வரல, பிளாங்க் ஆகிடுது. அல்லது கேபிளில் மாற்றும்போது உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ் வரும்ல, அதுவும் வரல, புள்ளி புள்ளியாக தெரியுங்கள, கேபிளில் மாற்றினா அதுவும் வரல, அது ஒரு செகண்ட் வந்துட்டு தான் இந்தமாரி ப்ளூ பேக் ஆகும், அதுவும் வரல. சரி, நம்ம என்னன்னு செக் பண்ணுவோம். ஏபிஎல்ங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் லெவல், ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் லெவல். சரிங்களா, எல்ஓடி செக்ஷனில் ஏபிஎல் பின்னை தான் பார்க்கணும், ஏபிஎல் பின் ட்ராக்கை வந்து செக் பண்ணணும், அது செக் பண்ணி அதில் ஏதாவது ரெஜிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். எப்போதுமே ஏபிஎல் சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா அதில் பாருங்கள், எட்டாவது பின்னு தான் ஏபிஎல், அந்த எல்ஓடியோட உங்களுக்கு சர்க்கியூட் டயக்ராம் பின் டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்கேன். அதில் எட்டாவது பின்னு தான் உங்களுக்கு ஏபிஎல் பின்னு. அந்த ஏபிஎல் பாயிண்ட்லேருந்து நம்மளோட சிஸ்டம் ஐசிக்கு சிக்னல் போகும், வரும் போகும் ரெண்டு வேலையும் நடக்கும். அங்கே அந்த ஏபிஎல் வந்து ஏசி வோல்ட்டு தான் அதில் ப்ரொடியூஸ் ஆகி வரும் ஏபிஎல் பாயிண்ட்டில், அதை வந்து நம்ம வந்து சிஸ்டம் ஐசிக்கு அனுப்புகிறதுக்கு அது இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு வருது பாருங்கள், அந்த பாயிண்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள், 110 வோல்ட்டு வரும் அந்த இடத்துல,
அதுலேருந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸ் வந்து ஏபிஎலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உந்து சக்தி மாதிரி ஏபிஎல் சிக்னல் வெறும்பனா அங்கே அனுப்ப முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து டிரைவிங் வோல்டேஜ் டிசி வந்து சேர்த்து அனுப்புவாங்க. ஏன்னா சிக்னல் இன்புட்டாக கொடுக்கறது அங்கேயிருந்து திரும்பி ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேலையும் நடக்குது. அதனால் டிசியோடு அதை அனுப்புவாங்க. முதல்ல நம்ம அந்த 110லேருந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸ் வந்து ஏபிஎல் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஏபிஎல் ட்ராக் வருது பாருங்கள், அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர்ஸ் மேலே தான் எனக்கு சந்தேகம். அதை ரிமூவ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சரியாக இருக்கான்னு. ஓகே, அந்த ரெஜிஸ்டர் எடுத்துருவோம். இதுதான் ஃபால்ட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அல்லது நம்ம இன்னும் உங்களுக்கு ஐசிக்கு போகிற வழியில் ஜீனா டயோடு இருக்குது, இன்னும் ரெஜிஸ்டர்லாம் இருக்குது, அதில் கூட ஏதாவது ஓப்பனாக இருந்தால் கூட உங்களுக்கு படம் வராது. ஏன்னா ஏபிஎல் போனால் தான் உங்களுக்கு அந்த ஆர்ஜிபி கலரே ப்ரொடியூஸ் ஆகும், சிஸ்டம் வைஸில் ப்ரொடியூஸ் ஆகி வெளில வரும். அப்போ தான் உங்களுக்கு படமே இப்போ தெரியும். ஏபிஎல் அங்கே போகலன்னா சிஸ்டம் வைஸிக்கு அது வேலை செய்யாது. கலரிங்கில் பார்த்தா அது 82K மாரி தெரியுது. அதாவது ஃபஸ்ட்டு கலரு கிரே கலர் மாரி தெரியுது. அப்படி எடுத்துட்டால் கூட நம்ம 82 kΩ மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டூ 100 kΩவில் தான் வச்சுருக்கேன் மல்டிமீட்டர் செலக்ட் பண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் காமிக்குது. டூ 100 kΩவில் வச்சுருக்கேன், ஒன்றும் வரல. அப்படியே 2 MΩக்கு மாற்றி செக் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடுதலாக இருக்கும், அப்பயும் ஓப்பன் தான் ஆகுது, ஓப்பன் காமிக்குது. 200 MΩக்கு வச்சு பார்ப்போம், அப்பயும் ஓப்பன் தான் காமிக்குது. சுத்தமாக உங்களுக்கு ஓப்பன், அதை இன்ஃபினிட்டி ஆகிட்டு, சுத்தமாக இன்ஃபினிட் ஆகிட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல உங்கள்கிட்ட இப்போ நான் காமிச்ச வேல்யூ பார்த்திங்கன்னா 120 kΩ. 120 kΩஸை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். அது 82 இருந்ததுன்னா பரவாயில்ல, அது கூடுதலாக நம்ம 120 போட்டு பார்ப்போம். 100 போட்டு பார்க்கலாம், 120 கையில் இருக்குது, அதை போட்டு பார்ப்போம். நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஏபிஎல் சிக்னலாக அங்கே கடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் தான் இந்த வோல்ட்டு. இந்த வோல்ட்டு தான் அந்த ஏபிஎல் சிக்னலை கடத்தி கொண்டு போகிறது. அங்கே திரும்பி சிக்னல் ரிட்டர்ன் வாங்குறது. ஓகே, இப்போ அந்த கிரைன்ஸ் வந்தது பார்த்தீங்களா, முன்ன வரல, இப்போ வந்துருச்சு. ஓகே, படமும் வந்துருச்சு. பிரச்சனை அந்த 110லேருந்து ஒரு ரெஜிஸ்டர் போகுது, அது 82 kΩ மாதிரி தெரியுது. அதுதான் ஃபால்ட்டு. இப்போ அதுக்கு பதில் 120 kΩ